ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். இப்போ நம்ம அடிப்படை தொழில் எப்படின்னு உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து தறி பிட்டிங் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஒரு 2-3 மாதம் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் போடுறேன் அப்படின்னு. இப்போ வந்து நான் தறியை கழட்டிட்டா அது வீடியோ எடுக்கலன்னா அதுக்கு டைம் இல்லை. இப்போ தறியை வந்து பிட்டிங் போடுறது உங்களுக்கு முதல் தறியை வந்து கழட்டினது சோப் பிட்டிங் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சோப் பிட்டிங்லேயே வந்து 90% வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அது நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா தறி செட்டு செட்டாக கழட்டி வச்சுருப்பாங்க. அது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேம 2 பேர் குடிக்கணும், குத்துக்கால 2 பேர் குடிக்கணும், அதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படும். இதே வந்து நம்ம சோப்பிட்டி நம்ம பசங்களே கழற பசங்களே போட சொல்லிட்டோம்னா பசங்க இல்லாத டைமில் நம்ம 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். நான் சோப்பு நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே எது எது எப்படி மட்டம் கட்டுறது, செட்டில் எப்படி மட்டம் கட்டுறது, ஒரு பிரேம் எப்படி வைக்கணும்னு எல்லாமே போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து சோப்பிட்டிங் எப்படி போடுறது, ஒவ்வொரு தறியுடைய பொருள் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தறி வருது, நீங்கள் பாருங்கள். ஆ, கொண்டு வாங்க. இந்த பிரேம் வந்து முன்னாடி கோபுர பிரேம்னு சொல்லுவோம் மேடம். ஆ, அப்படி இது குத்துக்கால் சாப்பிட்டுங்க. இது குத்துக்கால் சாப்பிட்டு இது பேக் சைடு பிரேம். நல்ல பிரேம், நல்லா அவங்க போனாட்டி ஜூ பண்ணி காட்டு. நல்லா புதுசாக பாருங்க பிரேம் பாய் தான் சோப்பு டீங்கிறது, அப்படியே வச்சு செட்டிங்ஸ் பண்றது. இது வந்து பேக் சைடு பாவு தண்டி. சென்று சாப்பிட்டுங்க, கீழ் சாப்பிட்டு சென்று சாப்பிட்டு. ஆனா கொண்டு வரணும், நல்லா சாப்பிட்டு எடுக்கணும். பல்லு சாகர் சாப்பிட்டுங்க, இதை சென்று சாப்பிட்டு. கட் பண்ணிடுவாங்க. ஆ, சென்டர் பிரேம் 2வதுங்க, மேல் பிரேம் பெரிய பிரேம். இது வந்து பல்லு சாகர் சைடு இருக்கிறது. பிக்குவில் பிக்குவில் சைடு இருக்கிறது. அங்கே பாருங்கள், போல்ட்டு போடுறாங்க பாருங்கள். அப்படியே கீழே வைக்கிறேன், கீழே வைக்க அப்படியே எடுத்துக்கலாம். வாரம்
கீழ் சாப்பிட்டு பாருங்க, சென்டர் சாப்பிட்டு செட்டிங்ஸ் உட்காந்துருக்கு. அடுத்தது நம்ம புசு போடுறது வேலை. மேல் சாப்பிட்டு கிராங் சாப்பிட்டு வருது, கிராங் சாப்பிட்டு இதே மாதிரி கீழ் சாப்பிட்டு எப்படி போட்டுருக்கோ அதே மாதிரி போடுவோம் பாருங்க. எப்படி வச்சிருக்கிறாங்க போட்டு வேலை செஞ்சுட்டா நீங்க வந்து உங்களுக்கு முக்கால் வாசம் வேலை முடிஞ்ச மாதிரிங்க. பாத்தீங்கன்னா குத்துக்கால் வருது பாருங்க, செட்டில் மரம் செலாய் மரம் வாங்க, ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல செட்டில் மரம் வாங்க. அதான் வவுத்து பிரேமங்க. அடுத்தது நம்ம போடுறது போடாது நம்ம பூண்டு ஏத்துறோம். இப்ப நம்ம பூண்டு பாதிரி ஏத்துறது மட்டும் கரெக்ட். ஒரு தெரி ஜாமான் ஃபுல்லாக வந்துருக்கேன், ஒரு தெரி ஜாமான் வந்து போட்டு மூணு போடுறோம்ல. ஐடி ஓகே சிரமமாக இருந்தால் போடலாம். நன்றி சார். முடிய பிரேம வெளித்தள்ளிகள் வெளித்தள்ளிகள் உள்ள போட்டிருக்கேன். ஏய் காலமிஸ் வேணா விடு. ம் சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். கூட அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன்.
ஹலோ கண்ணா, ஆடிக்கார் ஜென் பேசுகிறாங்க. அது என்ன ரயில் நிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உருவம் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் வேலை, பார்த்தா சில்லறை ஜாமான் மட்டும்தான் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது எப்படி என்ன ஏதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வேலை, பெரிய வேலை கிடையாது. நாம் வந்து ஒரு பெரிய வேலை, பெரிய மலைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இதை நினச்சி தொழிலே வந்து இந்த தறி தொழிலே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் இந்த வார்த்தைகள் வருது. அதை வந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாதுங்கிறதோசம் தான் உங்களுக்கு நான் இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ நாளாக நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இதையே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்கள் மத்தியில் கழட்டிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ண பசங்களும் படித்த பசங்க தான், படித்த பசங்களும் அதில் இருக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் அழுக்காகவும் இருக்கிறீங்க, அவங்க அழுக்காக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் வந்து போயிட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் சேர்றது கூட வராது. அதனால் வந்து இவ்வளோ தான் வேலை, அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இதே வந்து நான் வந்து பிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஜாமானும் எப்படி எப்படின்னு காட்டுறேன். அது ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் டு 4 மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. வாழ்த்துக்கள்.